Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு செஸ் வித் சிங்கம். நாம் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, த இங்கிலீஷ் ஓப்பனிங். இங்கிலீஷ் ஓப்பனிங்கோட ஐடியாஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஓப்பனிங் விளையாடினவங்க வந்து யாருன்னா, ஹோவார்ட் ஸ்டவுட்டன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1843 வந்து விளையாடினாரு. அந்த டைம்ல யாருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளையாடல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 20th century பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் லைக் மைக்கேல் பாட்வினிக், டிக்ரன் பெட்ரோஷியன், அப்புறம் பாபி ஃபிஷர் கூட அவரோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல 1972 ஈ பிளேட் இங்கிலீஷ் ஓப்பனிங் அகேன்ஸ்ட் போரிஸ் பாஸ்கி அண்ட் ஒன் த கேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங் விளையாடல. அதுக்கப்புறம் வந்து இன் 1987 கேரி காஸ்பரோ ஈ ரிவைவ் த ஓப்பனிங். அவர் அந்த ஓப்பனிங் எடுத்து திருப்பி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பிளேட் தட் ஓப்பனிங் அகேன்ஸ்ட் திஸ் ஆர்ச் ரைவல் அனடோலி கார்போ இந்த 1987 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல விளையாடினாரு. விளையாடி நிறைய வின் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓப்பனிங் வந்து நிறைய ஃபேமஸ் ஆச்சு. எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டடி பண்ணி இப்போது இங்கிலீஷ் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கிளப் பிளேயர்ஸ் டு கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே விளையாடுறாங்க. ஏன்னா அது ஒரு ஈஸியான ஒரு ஓப்பனிங். நீங்கள் அந்த ஐடியா தெரிஞ்சிட்டாலே நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம், ஈஸியாக விளையாடலாம், ஈஸியாக வின் பண்ணலாம். இது வந்து ஒரு ஹைப்பர் மாடர்ன் ஓப்பனிங். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் த மெயின் திங் இஸ் டு understand the ideas. Okay friends, we will move on to the next section. Okay friends, இப்போ வந்து நம்ம typical ideas பார்க்கலாம். நான் வெறும் white pieces மட்டும் வச்சிருக்கேன் for showing the ideas. Okay. English opening பார்த்தீங்கன்னா you can start with knight f3 or c4. நீங்க எப்பவுமே இப்போ c4 வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. So start with c4. Next பார்த்தீங்கன்னா knight to c3. Knight to c3, d3, then knight f3, g3, bishop g2, castling. Okay, then you can even put the bishop here. You can put the bishop on d2, you can play rook b1, a3 and b4. Okay, this is our ideal setup for English opening. Okay, enna idea na we are going to play on the queen side. Queen side la valaiyada porom, and black is going to play on this king side. Nama enna idea na we are just going to push the pawns. We are going to push the pawns so that we can just pressurize the black's queen side. If you are seeing now, we have some good ideas with developing this knight. For example, if in the knight, you are seeing e5 ordering, knight e5. Now we will have this wonderful bishop. We are going to use this bishop actually. When the bishop we use பண்றோம், the bishop oda diagonal use பண்ணி நம்ம இவங்களோட queen side attack பண்ண போறோம். So that we are also going to have a pawn storm on the queen side. Queen side பாத்தீங்கன்னா pawn லாம் push பண்ண போறோம். இந்த bishop oda diagonal use பண்ணி நம்ம வந்து we are going to attack the black's queen side. So here we have this wonderful bishop. We are going to appreciate this bishop. The opening e nam inda bishop vechi nam use panni queen side la attack panni win panna porom. That is the idea. Idea vandu very simple, to go for the queen side attack. Again, if you want to play on the center, you can even play in the center. Rook e1, e3, d4, you can still expand in the center.
மெயினா நீங்க குயின் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா அது குயின் செட் பண்றது குயின் செட் அட்டாக் பண்றது whenever you open up this diagonal you will have a very good game in your game it will be more aggressive when you open up the diagonal of the bishop sure இன்னொரு செட்டப் ஒன்னு இருக்கு I will show you three setups உங்களுக்கு எந்த செட்டப் பிடிச்சதோ அந்த செட்டப் விளையாடலாம் ரெண்டு செட்டப் வந்து நல்லா ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னொரு செட்டப் வந்து கொஞ்சம் பேசிவா இருக்க மாதிரி இருக்கும் பட் இட் இஸ் ஆல்சோ பிளேயபிள் ஓகே இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் செட்டப் காட்டுறேன் உங்களுக்கு எந்த செட்டப் வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அந்த செட்டப் நீங்க விளையாடலாம் ஓகே பாத்தீங்கன்னா சி ஃபோர் நைட் சி த்ரீ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹியர் யூ கேன் பிளே ஜி த்ரீ ஜி த்ரீ போட்டுட்டு பிஷப் டூ ஜி டூ இந்த இடத்துல நம்ம வந்து நைட் எஃப் த்ரீ போட போறது கிடையாது இங்க வந்து இ த்ரீ போட போறது இ த்ரீ அண்ட் நவ் வி ஆர் கோயிங் வித் நைட் ஜி இ டூ அகெயின் சேம் ஐடியா அகெயின் வி ஹாவ் திஸ் ரூக் பி ஒன் ஏ த்ரீ பி ஃபோர் and we can just push the pawns can just go for pawn push can just go for this pawn push and you can easily win the game here also we have this bishop diagonal open so that we can have a easy game இப்போ பிஷப்போட டயகனல் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கு அகைன் இட் இஸ் ஃபேசிங் டுவர்ட்ஸ் த பிளாக் ஸ்க்ரீன் சைட் ஸோ வி கேன் ஹாவ் அ வெரி குட் கேம் அகைன் பார்த்தீங்கன்னா தேவனா யூ கேன் ஈவன் பிளே வித் டி ஃபோர் டி ஃபோர் பண்ணலாம் சென்டர் அட்டாக் பண்ணலாம் திஸ் இஸ் ஐடியா ஆர் த தேர்ட் செட்டப் இஸ் வெரி ஓல்ட் செட்டப் okay c4 knight c3 now it is d3 then knight f3 then e3 then bishop to e2 and castles and bishop to d2 and with the same idea rook b1 a3 b4 and still you can just go for this attacking the queen side this is little bit passive but it is very solid idu vandu konja passive ah irukka mari theriyum ana idu vandu solid ah irukum neenga velaadningna ungalku theriyum indha moon setup la ungalku endha setup pidichirukko endha setup ungalku easy ah irukum adha vandu neenga vandu practice pannalam apply pannalam again black pathina they can have number of setups they can adopt number of setups against your english opening நம்ம english opening against ah pathina black vandha number of setup vandu adopt pannalam use pannalam adukkalam pathina more or less we will have the similar idea ore nammalku ore maadhiri idea da namu vandu use panni varada porom namu ipo paatha moonu setup vechi neenga vandu easy ah edhana or setup use panni easy ah valaiyalam okay namu next we will see the how to play in a actual game okay friends ipo vandu nama eppadi game valaiyaradun paakaporam nama discuss panna mari we are going to open with c4 okay c4 open paniyaachu so ipo pathina black ku pathina three main setups irukku one thing they can play with the e5 we will reach the reversed sicilian type of position e5 move panana then they have this c5 symmetrical positions kittadatta vandu ore mari position mirror position mari varum c5 aanana and another approach is
கோயிங் வித் நைட் எஃப் சிக்ஸ். அவங்க டி போருக்கு எப்படி விளையாடுவாங்களோ அது மாதிரி நைட் எஃப் சிக்ஸ் வச்சு விளையாடுவாங்க. ஸோ தே ஹாவ் திஸ் த்ரீ இம்பார்ட்டன்ட் செட்டப்ஸ். அதர் தென் திஸ் தே ஹாவ் ஆல் த அதர் செட்டப்ஸ். ஏன்னா நம்ம வந்து இப்போ சென்டரை வந்து டைரெக்டாக நம்ம கண்ட்ரோல் வந்து கம்மியாக பண்ணியிருக்கோம், ஏன்னா பானை வச்சு தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கண்ட்ரோல் வித் த பீஸ். ஸோ தே ஹாவ் நம்பர் ஆஃப் பிளாக் ஹாஸ் நம்பர் ஆஃப் சாய்ஸ் டு பிளே. ஃபர்ஸ்ட் நம்ம சி ஃபோர் ஆடுறோம், தே கேன் பிளே வித் இ ஃபைவ். அகெயின் வெரி குட் மூவ் இஸ் டு பாருங்க, நம்ம ஒரு சென்ட்ரல் ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அகெயின் தே ஆர் கண்ட்ரோலிங் ஒன் ஸ்கொயர். அகெயின் நைட் டு சி த்ரீ அகெயின் கண்ட்ரோல்ஸ் த சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் தே ஹாவ் நம்பர் ஆஃப் சாய்ஸ் கோயிங் வித் நைட் சி சிக்ஸ் ஆர் நைட் எஃப் சிக்ஸ். ஓகே நைட் சி சிக்ஸ். ஹியர் யூ கேன் கோ வித் டி த்ரீ. இங்கே அவங்க புஷ் பண்ணாமல் இருக்க மாதிரி பண்ணலாம். ஓகே தே கேன் கோ வித் நைட் எஃப் சிக்ஸ் நைட் எஃப் த்ரீ. அகெயின் பிஷப் இ செவன் ஜி த்ரீ கேசல்ஸ். அகெயின் வி கேன் கோ வித் பிஷப் ஜி டூ. தே கேன் கோ வித் டி சிக்ஸ் கேன் கோ ஃபார் கேசலிங். அண்ட் தே கேன் கோ லைக் பிஷப் டி செவன் ஆர் பிஷப் இ சிக்ஸ். பிஷப் டி செவன் பண்ணலாம், பிஷப் இ சிக்ஸும் பண்ணலாம். So we will go with bishop to d2. Pathina black vandu pathina they can even go for this exchange. Senior players pathina they will try to go for this exchange of bishop. So in that case you can just play rook to e1, and if exchange panamud just you can try to avoid the exchange by bishop h1. அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிஷப் ஹெச் த்ரீ வைக்கும் போது நீங்கள் பிஷப் ஹெச் ஒன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஐடியா இருக்குன்னா யூ ஹாவ் வெரி குட் டெவலப்மெண்ட் இன் திஸ் கேம். யூ கேன் கோ வித் ரூக் பி ஒன் ஏ த்ரீ பி ஃபோர் ஏ ஃபோர் அண்ட் யூ கேன் ட்ரை டு புஷ் த பான். லேட்டர் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஈவன் கோ ஃபார் மூவிங் திஸ் knight. You can even try to move here and try to get this bishop, and so that later your bishop will be unleashed by opening up the knight. We will be having this strong bishop diagonal and huge control on this knight squares a8 h1 diagonal. This is a very good idea for white. இது மாதிரி விளையாடலாம். பாத்தீங்கன்னா இன்னொரு ஐடியா பாத்தீங்கன்னா பிளாக்கு பாத்தீங்கன்னா then you can go with again knight f3 knight f6 g3 g6 bishop. Then you can just go for castling, just go for castling. And now you can develop this knight. அவன் நடுவில் எதனா டி ஃபைவ் ஆனானா யூ கேன் டேக் இட் நோ இஷ்யூஸ். அண்ட் ஹியர் தே ஆர் ஜஸ்ட் கோயிங் வித் யுவர் மூவ்ஸ் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ வித் டி ஃபோர். நோ பான் டேக்ஸ் நைட் டேக்ஸ். அகெயின் யூ ஹாவ் அ வெரி குட் கேம் இன் திஸ் பொசிஷன். அகெயின் தே கேன் டேக் த நைட் கேன் டேக் குயின் டி ஃபோர். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இங்கே கிட்டத்தட்ட அதே ஐடியா தான். வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பெண்ட் ஆன் த குயின் சைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா தே கேன் கோ லைக் டி சிக்ஸ். இப்போ நீங்கள் வந்து குயின் டி த்ரீ விளையாடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் நெக்ஸ்ட் பிஷப் ஜி ஃபைவ் எல்லாம் விளையாடலாம். பிளே பிஷப் டு ஜி ஃபைவ் ட்ரை டு எக்ஸ்சேஞ்ச் திஸ் நைட் தென் ட்ரை டு ஈவன் புஷ் திஸ் குயின் சைட் பான்ஸ். குயின் சைட் பான்லாமே நம்ம வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணலாம்.
and we can just have a very good position. Okay, again ipo pathina ipo unor setup avanga use pannana first knight f6 use pannalam pathina knight f6 they are just playing like they are playing against the queen pawn. Queen pawn against valladra mari valladranga. No issues, you can develop normally with our ideas. Even now they have an idea to play. They have a choice to make e5 or c5. Okay, so e6 poranga. E6 pannalam, g6 pannalam, b6 pannalam, c6 pannalam. No problem, we are going to have the same idea. Again, if they want, they can even do this one. No problem, we are going to push the pawn. They want, they can do like this. Just push the pawn here. The castle. You can also try to. They take the knight, you can take with this one. And again, we have this idea. You can go with the. You can go with this. Bishop g5 and you can try to take this knight. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க குயின் சைடு ஓபன் பண்ண ட்ரை பண்ணலாம். You can play rook b1 and later you can go with knight d2. You can unleash this bishop. First நீங்க வந்து castling பண்ணிக்கலாம். அவங்க d5 அப்படி தள்ளாங்கனா we can just capture the pawn. For example d5 தள்ளாங்க capture பண்ணீங்க. இப்போ இப்படி வந்தாங்கனா no problem. You can just go for castling and we will have the similar plan, same plan. In most of the position we are going to apply the same plan and we are going to win the game. Okay, ellarku indha video vandu pidichirukku nenaikira, ellarku romba useful ah irukku nenaikira. Nama video neenga first time paakatha irundinga marakama subscribe pannunga, ellarum ungaloda comment kudunga, likes kudunga, comment pannunga. Okay friends, thank you. Nandri nambargale.